இன்னைக்கு எங்கள் கூட்டமே நாங்கள் உங்களுக்கு தெரியும் கருணாசை சேர்ந்து நாங்கள் 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கோம். அதில் 18 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அரவக்குறிச்சி தொகுதியில் திரு செந்தில் பாலாஜி, அந்த தொகுதிக்கு அம்மா அவர்கள் முதல்வராக இருந்தப்போ அறிவித்த திட்டங்கள், 2016 தேர்தல் போல தேர்தல் நேரத்தில் மக்கள் வைத்த கோரிக்கைகள், கேண்டிடேட்டாக அம்மாவுடைய கேண்டிடேட்டாக அவங்க வைத்த வாக்குறுதிகள், இதையெல்லாம் இந்த அரசாங்கம் அவங்களுக்கு ஆதரவாக இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 18 பேரும் இல்லை என்ற காரணத்தினாலும் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அறந்தாங்கி தொகுதியைச் சேர்ந்த திரு ரத்ன சபாபதி, விருத்தாசலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு கலைச்செல்வன், கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரபு, மற்றும் உங்களுக்கு நல்லா தெரியும் போன வருஷம் டிசம்பரில் தேர்தல் நடந்த அம்மாவுடைய தொகுதியில் ஆர்கே நகரில் 6000 ரூபா பணம் வீடு வீடாக போய் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் பேரம் பேசியும், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், 150 கோடிக்கு மேலே அங்கே பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியும் அங்கே மக்கள் வாக்களிக்க இல்லைங்கிறதுனால அந்த தொகுதி மக்களின் கோரிக்கையையும் அம்மா அவர்கள் அந்த தொகுதிக்காக செய்ய இருந்த கோரிக்கைகளையும் இதுபோல் அந்த 22 தொகுதிகளில் இந்த அரசாங்கம், மக்கள் விரோத அரசாங்கம் அந்த தொகுதி மக்களை வஞ்சிக்கின்ற விதமாக, இப்போ பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினராக திரு வெற்றிவேல் இருக்காருன்னா அவர் இவங்களுக்கு ஆதரவாக இல்லை, அவர் முதல்வரை மாற்றணும் அப்படின்னு கேட்குறதுனால அந்த தொகுதி மக்களையே இவங்க வஞ்சிக்கின்ற விதமாக எந்த ஒரு திட்டமும் அங்கே நிறைவேற்றப்படவில்லை, அடிப்படை வசதிகள் கூட சரி செய்து தரப்படவில்லை. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அடிப்படை தேவையான குடிநீர், கழிவுநீர் பாதையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரி செய்கிறது, எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு செய்யாமல் அங்கு மக்களை வஞ்சிக்கின்ற விதமாக இந்த எடப்பாடி அரசாங்கம் செயல்படுவதை கண்டித்து ஏற்கனவே அரவக்குறிச்சியில் அங்கே காவல்துறை அனுமதி மறுத்ததுனால திரு செந்தில் பாலாஜி வந்து அங்கே வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார். அதுபோல் இப்போ ஆண்டிப்பட்டி தொகுதியில் வர்ற 10ஆம் தேதியும், நவம்பர் 10, நிலக்கோட்டையில் 11 நவம்பர் 11, திருப்போரூரில் நவம்பர் 13, பாப்பிரெட்டிப்பட்டியில் நவம்பர் 14, குடியாத்தம் தொகுதியில் நவம்பர் 16, பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் நவம்பர் 17, பரமக்குடியில் நவம்பர் 20, மானாமதுரையில் நவம்பர் 21, புலாத்தி குளத்தில் நவம்பர் 24, ஒட்டப்பிடாரத்தில் நவம்பர் 26, சாத்தூரில் நவம்பர் 27, அதுபோல் ஆம்பூரில் 1-12, பூந்தமல்லியில் 5-12, சோளிங்கரில் 6-12, தஞ்சாவூரில் 8-12, அரூரில் 11-12, பெரியகுளத்தில் 15-12, அறந்தாங்கியில் 16-12, விருத்தாசரத்தில் 18-12, கள்ளக்குறிச்சியில் 19-12, ஆர்கே நகரில் கடந்த ஆண்டு போலிங் நடந்த அதே டேட்டு 21-12 நாங்கள் உண்ணாவிரத போராட்டம், இந்த மக்கள் விரோத ஆட்சி அந்த தொகுதி மக்களை புறக்கணிக்கிறத, அவங்க தேவைகளை புறக்கணிக்கிறத கண்டித்து உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறது சம்மந்தமாக நீங்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தி அதுதான் அது சம்மந்தமாக அந்த டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அறிவிக்கிறதுக்காக அந்த கூட்டம் இன்னைக்கு நடைபெற்றது. இல்லை அவர் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் அந்த தொகுதி அறிவிக்கும், அவர்கிட்ட பேசிட்டு அது அவரையும் கேட்டு அறிவிப்போம். அது டேட்டா தீர்ப்பு வந்து வரக்கூடிய வாரங்களில் 18 சொல்லப்படுது, அதில் மறுவார்த்தையே கிடையாது. இவங்க 18 பேரும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது செல்லாது அப்படின்னு தான் தீர்ப்பு வரும், எங்களுக்கு ஆதரவாக தான் தீர்ப்பு வரும், அதுதான் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அதுதான் வரும். ஏன்னா நீதி எங்கள் பக்கம் இருக்குது, சட்டப்படி நாங்கள் வெற்றி பெறுவோம். பொறுப்பாளர்கள்
நான் தான் ஏற்கனவே நீங்கள் கேட்டீங்க அவங்களோட போகிறீங்களா இவங்களோட போகிறீங்களான்னு. நான் சொன்னேன் பல கட்சிகள், அது செக்குலர் ஃபோர்ஸாக இருக்கிற கட்சிகளில் நிறைய கட்சிகள் எங்களோட கூட்டணிக்கு வரணுங்கிற மனநிலையில் இருக்காங்க. அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அந்த முடிவெடுத்து கூட்டணியெல்லாம் நாங்கள் டிரான்ஸ்பரண்டாக உங்கள்கிட்ட சொல்லுவோம். அதில் ஒன்றும் மறைமுகமாக எந்த ஒரு பேச்சுவார்த்தை யார்ட்டையும் எதுவும் நடத்தலாம். தேசிய கட்சிகள் உங்களுடன் கூட்டணி அமைக்க விரும்பினால் அது ஏற்க தயாராக இருக்கீங்களா? உதாரணத்துக்கு பாஜக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் முன்னெடுக்க இருக்காங்க. கம்யூனிஸ்ட் தேசிய கட்சி எடுத்துக்கலையா? உங்களுக்கு ஏற்கனவே நான் பல முறை நான் கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், சில கட்சிகளோட நாங்கள் போக முடியாது, போக மாட்டோம் அப்படின்னு. அது டெய்லி நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்கன்னா எனக்கு இதுன்னா டெய்லி நான் கால் பண்ண வச்ச உடனே இந்த கட்சியோட போக மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம அண்ணன் ஜெயக்குமார் கோயபல்ஸ் குமார் டெய்லி 10 மணிக்கு உங்களை சந்தித்து ஏதாவது அரசாங்க சார்பாக சொல்கிறதாகவும் அவர் போகாத ஊருக்கு வழியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு, அது மாதிரி இது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? நாங்கள் கிளியராக சொல்லிட்டோம், செக்குலர் பார்ட்டிஸோட நாங்கள் அலையன்ஸ் போவோம். நிறைய கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள் தலைவர்கள் எங்களோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி அமைக்கணுங்கிற மனநிலையில் இருக்காங்க. அது அது சம்மந்தமாக சில பேர் எங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஷேப்புக்கு வந்ததும் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறோம். ஜெயக்குமார் ஒரு சவால் விடுத்திருக்காரு உங்களுக்கு, ஆர்கே நகர் எம்எல்ஏ பதவியை நீங்கள் ராஜினாமா செய்துட்டு அவரும் வந்து ராயபுரம் தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து இருவரும் சேர்ந்து ஆர்கே நகரில் போட்டியிட தயாரா அப்படின்ற ஒரு சவால் விடுத்திருக்காரு. மாதிரி வாய் போன வருஷம் டிசம்பர் மாதம் இவங்கெல்லாம் புறமுதுகிட்டு ஒன்றாங்க. அந்த 33 பேர் முதல்வர் உட்பட 33 அமைச்சர்கள் அங்கே வந்து டேரா போட்டு அங்கே சுற்றி சுற்றி வந்தோம். அவங்களால ஜெயிக்க முடியல. குறிப்பாக இவர் தானே அவர் காசிமேட்டு ஏரியாவுக்கு இன்சார்ஜ் இவர் தான் இருந்தார். அப்பே அதான் வானம் இது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவர்கள் வானம் ஏறி வைகுண்டம் போகிறேங்கிற கதையாக இவர் விடுற சவாலெல்லாம் ஏற்றுக்கிட்டா அந்த சவால் விடுறவங்க ஏற்கனவே தோல்வி அடைந்த ஒருத்தர்கிட்ட திருப்பி போய் நான் சவாலுக்கு போகிறது அது அது என்னுடைய நேரத்தையும் உங்கள் நேரத்தையும் வீணடிக்கிற விஷயம். அவர் இப்போ இதை மாதிரி பேசுகிறதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். ஏன்னா கோயபல்ஸ் மாதிரி திரும்ப திரும்ப இவங்க ஏதாவது பொய்யையே சொல்லிகிட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய பேச்சுக்கெல்லாம் நீங்கள் வேணால் அமைச்சர்களாக இருக்கிற காரணத்தினால மரியாதை கொடுக்கலாம், நாங்கள் அதை பெருசாகவே எடுக்கிறது. அதாவது அவர் தங்க சொல்றது பேட்டிங்கிறது அது அவருடைய கருத்தை சொல்றாரு. வாரப்பத்திரிகை தகவலுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. பேட்டி அவர் தான் கொடுத்த 6 பேர். நான் தான் சொல்லிட்டேன் 6 பேர் அவர் குறைச்சி சொல்றாரு. ஒரு 12 பேர் இல்லாமல் எங்கள் கூட அவங்க நீங்கள் இப்போ இது மாதிரி கேட்குறீங்க. நான் இப்போ சொல்கிறேன் அவங்க ஒரு 12 பேரோட நாங்கள் சேர முடியாது, சேர்த்தா எங்கள் தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறோம். அவங்கள்ட்ட நீங்கள் கேட்குறப்ப அவங்க நாங்கள் தினகரனை சேர்ப்பதை பற்றி யோசிக்கல. நாங்கள் ஒன்றும் அவங்களோட சேர போகிறதில்ல. நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அதிமுகவையும் ரெட்டையிலையும் மீட்டெடுக்க தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற இந்த இயக்கம். ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அணியாக இருந்தது, இந்த பேரில் செயல்படுறோம். எங்களுடைய ஒரே எண்ணம் புரட்சி தலைவர் இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய கட்சியை மீட்டெடுக்கிறது தான். இணைப்பதற்கு வாய்ப்பு உண்டான்னு நீங்கள் இணைவதற்கு கேட்டால் இப்போ 90% மேல் தொண்டர்கள் எங்கள் கூட இருக்காங்க. அங்கே கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அந்த அரசாங்கத்தில் எதுவும் பலன் கிடைக்குதா அப்படிங்கிறதுக்காக இருக்கவங்க தான். இந்த ஆட்சி இல்லைன்னா அவங்கெல்லாம் எங்கள்கிட்ட எப்பயோ வந்து சேர்ந்துருவாங்க. கட்சியையும் சின்னத்தையும் மீட்டெடுக்கிறதுக்கு தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அதுபோல் இந்த ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி, அம்மாவோட பேரை சொல்லி இந்த ஆட்சி வந்து மக்களைக்கு தேவையில்லாத திட்டங்களை மக்கள் விரோத திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதெல்லாம் இங்கே செய்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா தடை செய்த திட்டங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவோம்னு சொன்னோம். அதுதான் எங்கள் 18 MLAக்களும் முதல்வரை மாற்றணுங்கிற கோரிக்கையோடு தான் கவர்னர்கிட்ட போனாங்க. மீண்டும் இந்த தீர்ப்பு நாங்கள் வெற்றி பெற்றோன்னா அவங்க முதல்வரை மாற்றணுங்கிற கோரிக்கை தான் வைப்பாங்க.
அதில் வந்து நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் ஊடக நண்பர்கள் கேட்குறப்ப அதில் ஒரு 10-12 பேர் இல்லைன்னா நாங்கள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம். சேர்றதுனா அவங்கள எங்களோட சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம். அதுக்கு உடனே அவங்க மேடைக்கு மேடை பேசுகிறாங்க. இப்போ தினகரன் வந்து ஒரு பொருட்டே இல்லை எங்களுக்கு, அவர் தனி மனிதர், அவரை நாங்கள் பெருசாகவே எடுத்துக்கல அப்படின்னு சொல்கிறவங்க டெய்லி பார்த்தா நான் தொலைக்காய் நான் 3 நாள் நான் ஊரில் இல்லை. இந்த தசரா ஹாலிடே நான் வெளியூர் போயிட்டேன். டிவியை போய் நான் இருந்த இடத்துல பார்த்தா எல்லாம் மேடைக்கு மேடை என்ன தான் பேசுகிறாங்க. அவங்களுக்கு எங்களை பார்த்து பயம் இல்லைன்னா எதுக்கு பேசணும்? ஒருத்தர் சவால் விடுறாரு. ஏற்கனவே காசி மாவட்டத்தில் பொறுப்பாளராக இருந்தவர் அங்கே வந்து எவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கோம். இதே மாதிரி வாய்ச்சொல் வீரருடைய சவாலெல்லாம் ஏற்றுக்கிட்டால் அது எங்களுக்கு வந்து மரியாதை குறைவுன்னு நினைக்கிறதுனால தான் அதை நாங்கள் ஏற்றுக்கல. விரைவில் தேர்தலே வந்தாலும் வரும். என்னுடைய இது எதிர்பார்ப்பு வந்து பாராளுமன்ற பொதுத் தேர்தலோட தேர்தலே வரும். அப்போ இவங்கெல்லாம் டெபாசிட் போடுவாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், சில மேதாவிகள் சிலதை பேசுவாங்க, அவங்க கட்சி அவருக்கு இங்கே கட்சிக்கு என்ன இருக்குன்னு எல்லாம் எங்கள்கிட்ட எப்படி இருந்தவங்க என்னங்கிறது உங்களுக்குலாம் தெரியும். நிறையா வீடியோலாம் பார்க்குறீங்க. அதனால் இவங்க பேசுகிறதெல்லாம் இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரே காரணத்துக்காக, அதனால் அதை பெருசாக எடுத்துக்கணும். ஆமாங்க, 12 பேர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தானே. அது முதல்ல திருப்பு வரட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த கட்டம் என்னன்னு நாங்கள் முடிவெடுப்போம். அவங்க 18 பேரும் இப்போ இன்னொன்று சொல்கிறாங்கல்ல, இவங்க எல்லாருமே அதிமுக உறுப்பினர் தான். அவங்க யாரும் கட்சி விட்டு அவங்க நீக்க முடியாத நீக்கிட்டு போய், அது அப்படி இல்லைனா அவங்க நீக்கியிருக்கணும். நீக்காமல் அதிமுக உறுப்பினர்கள்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிறதே அஇஅதிமுக அம்மானு இருந்த செயல்பட்ட அணி. உங்களுக்கு தெரியும், போன நவம்பர் 23 எலெக்ஷன் கமிஷன் தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள், 20 சட்டமன்ற உறுப்பினர்கள், 6-7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க இந்த அணிக்குன்னு சொன்னதுனால தான். அந்த பெயரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் சொன்னதுனால நாங்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகி இவ்வளோ பெரிய ஒரு அணி செயல்படுறதுக்கு, எங்களுடைய அரசியல் கடமை ஆற்றுறதுக்கு, மறுபடியும் தேர்தல் வந்தால் நாங்கள் போட்டியிடுவதற்கு இந்த ஆர்கே நகரில் நின்ற சின்னம் வேணும், கட்சியின் பெயர் வேணும்னு கேட்டால் அவங்க அதை கோர்ட்டுக்கு போய் வாங்கிங்கன்னாங்க. இதில் அவங்க அப்பீல் போனதுனால, ஆளுங்கட்சி சைடாக அப்பீல் போனதுனால அந்த தீர்ப்பை வந்து செட்டிஸ்ஃபைட் பண்ணலை, அதை ஸ்டே பண்ணலை, அதை கெப்டின் அபயன்ஸ் அப்படின்னா அந்த அந்த உயிர் இருக்குது, அந்த தீர்ப்பை வச்சு அது அந்த தீர்ப்பு அப்படியே இருக்குது, அவ்வளோதானே தவிர கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, நீங்கள் எப்போ அல்லது இது இடையில தேர்தல் வந்தால் எங்களை வந்து அணுகுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அஇஅதிமுக அம்மா அப்படிங்கிற அணியாக சேர்ந்துறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக செயல்படுறோம். அதில் பொறுப்பில் இருந்த அத்தனை பேரும் இதில் பொறுப்பில் செயல்படுறோம். அது அதுதான், அதில் அதுக்கு இன்னும் இது கிடையாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. கோர்ட்டு ஏற்கனவே அந்த பேரில் நீங்கள் வந்து அங்கீகாரம் கொடுங்க, இந்த சின்னத்தை ப்ரிஃபரபிளி குக்கர்னு சொல்லியிருக்காங்க. அது ஏற்கனவே திருப்ப பார்த்துருப்பீங்க. அதை வந்து இட் இஸ் கெப்டின் அபயன்ஸ், நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப தமிழில் கரெக்டாக சொல்லணும்னா அது செட்டிஸ்ஃபைடு பண்ணலை, அந்த தீர்ப்புக்கு தடை கொடுக்கல, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது, அது அப்படியே இருக்குது. இந்த இப்போ ரெட்டை இலை கேஸ் நடக்குது ஹைகோர்ட்டில், அதில் தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த கட்டம் என்னன்னு பார்க்கணும். சரி, இப்போ மீட்டு விவகாரம் வந்து விஸ்வரூபம் எடுத்து வருது. தமிழக அமைச்சரவையில் இருக்கிறவர்கள் மீது யார் மீதாவது மீட்டு புகார் இருக்கா? ஒருத்தர் இடையில ஒரு 4 நாள் காலம் போய் மௌனியா இருந்தார், ஒரு மைக்கு மைக் டைசன். ஆமா, மைக் டைசனை கேள்விப்பட்டா வாழ்க்கையை வெறுத்துருவாரு. அவரு மைக் டைசன் சொல்றாரு. இவர் ஏற்கனவே நாக் அவுட் ஆனவர் ஆர்கே நகர்ல, அவர் சொந்த தெருவில் இருக்கிற தொகுதியில். அதே மாதிரி அந்த ஆர்கே இது காசிமேடுங்கிறது ஏற்கனவே ராயபுரத்தில் இருந்தது, அங்கே கூட லீடிங் வாங்க உள்ளவரால நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் ஒருத்தர் இருந்தாருன்னு நான் அன்றைக்கி இவர் தொலைக்காட்சி பேட்டி கொடுத்துருந்தார் சன் நியூஸில். அதுக்கப்புறம் கேட்டேன், என்னப்பா என்னன்னு கேட்டதுக்கப்புறம் எனக்கு சில விஷயங்கள் சொன்னார். சரி ரைட்டு அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான், அது அவர்கிட்ட தான் கேட்குறீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நான் பல முறை சொல்லிட்டேன், நான் வந்து இப்போ முதல்வராகலாம் ஆசைப்படலை. நான் நினச்சிருந்தா 2016 டிசம்பர் 5ஆம் தேதி இரவே ஆயிருக்க முடியும். பொதுச் செயலாளர் எங்கள் சின்னம்மா தான், எங்கள் சித்தி தான், அன்னைக்கே நினச்சிருந்தா ஆயிருக்க முடியும். இல்லை 2017 பிப்ரவரி 14 இந்த எடப்பாடியை வந்து பொதுச் செயலாளர் ஆக்குறது போல என்ன ஆகியிருக்கலாம். அதனால் நான் தான் சொன்னேன், திரும்பவும் தேர்தலில் எங்கள் கட்சி சார்பாக
கேண்டிடேட் நிறுத்தி மக்கள் எங்களுக்கு வாக்களித்து எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கும் போது தான் நான் அந்த வாய்ப்பு வந்தேன். அதை வந்து தொண்டர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பொதுச்செயலாளரும் அனுமதித்தால் வருவேன்னு சொல்லியிருக்காரு, கிளியராக சொல்லிட்டேன். இப்போ வாய்ப்பு கிடைத்தால் எங்கள் 18 பேர் இல்லை எங்கள் 21 பேர் இருக்காங்க, அந்த 21 பேரில் ஒருத்தர் முதல்வராக்கணும்னு நான் வந்து ஆசைப்படுவேன். அது அந்த வரட்டும் முதல்ல அவங்கெல்லாம் நீங்கள் சொல்கிறவங்கெல்லாம் அந்த 12 பேர் நீங்களாம் மற்றவங்கெல்லாம் வந்து உண்மையான அம்மாவுடைய தொண்டர்கள் தான் எங்கள் கூட இருக்காங்கன்னு அவங்களுக்குலாம் தெரியும். அதை உணர்ந்து வந்தாங்கன்னா அப்போ அதை பற்றி பேசிக்கலாம். என்னுடைய விருப்பம் வந்து இந்த 18 பேர் கட்சிக்காக அதை எந்த வித அங்கே இருந்தால் எத்தனையோ பலன்கள் இருந்திருக்கும். அது இல்லாமல் வந்து கட்சி இந்த கட்சி வேணும், அம்மாவுடைய தொண்டர்கள் தான் இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லியிருந்து ஆர்கே நகரில் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றவங்க 20 ரூபா டோக்கன் கொடுத்து கொடுத்துருப்பாங்க, 6000 ரூபா கொடுத்தவர்கள், அதாவது கோயம்புத்தூர் சுபாரி திரு திரும்ப சொல்கிறவங்க, அவங்கள தாண்டி ஜெயிச்சிருக்கவங்க, அதுக்காக தெரு தெருவாக இருந்து உழைத்தவர்கள், இவர்கள் ஒருத்தர் வரணுங்கிறது என்னுடைய விருப்பம். யாரும் வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கல, அது பேரெல்லாம் ஒன்று எங்கள் நான் சொன்னால் உங்களுக்கு கிளியராக இருக்க சொன்ன சில செக்குலர் பார்ட்டிஸ் எங்களோட கூட்டணி வரணுங்கிற மனநிலையில் இருக்காங்க, அந்த மாதிரி உணர்வு உள்ளதில் இருக்காங்க, அவங்க எங்கள்கிட்ட சில பேர் பேசுகிறாங்க, அது நாங்கள் அது வந்து முழுமையான வடிவம் வந்ததை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறேன். யார் 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 சொல்றது? ஜெயக்குமார் சொல்வார், பழனிசாமி சொல்வார், அவர் அண்ணன் தங்கப்பட்டி இருக்கார், அவரை விட்டுக்கிறார், அவர் தான் டெய்லி சொல்லிகிட்டு இருக்காரு. எங்களுக்கு அவங்களுக்கு எந்த உறவும் கிடையாது. திமுகவோட போய் நாங்கள் எப்படி உறவு வச்சுக்க முடியல, அவங்க தான் வந்து எங்களோட எப்படி உறவு வச்சுக்குவாங்க. இதெல்லாம் சும்மா ஒரு பொய்யாக தான் சொன்னல, கோயப்பல்ஸ் தத்துவத்தில் அதோட கோயப்பல்ஸோட எல்லாம் சொந்தக்காரங்க தான் நாங்கள் இப்போ அமைச்சர்களாக இருக்கவங்க, அவங்கெல்லாம் டெய்லி ஒருத்தர் பேசுவாங்க. அதாவது நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்தது சுப்ரீம் கோர்ட், ஆனா கேரள அரசாங்கம் அவங்க நீதிமன்றம் சட்டப்படி அதை வந்து சொல்லியிருக்காங்க. கேரள அரசாங்கம் அங்க மக்களுடைய உணர்வு, மத நம்பிக்கை, ஐயப்பன் கோயிலோட சட்டத்திட்ட விதிகள் இதெல்லாம் அவங்க நல்லா தெரியும். அங்கே எதனால் நீங்கள் கேட்ட மாதிரி இப்போ இவ்வளோ பெரிய கொந்தளிப்பு இருக்குங்கிறது எல்லோருக்கும் தெரியும். கேரள அரசாங்கம் இதை முறைப்படி அணுகி உச்ச நீதிமன்றத்தில் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டு இருக்கிற நிலைமையை சொல்லி ஏற்கனவே இருந்தது போன்ற ஒரு நிலையை தீர்ப்பின் மூலம் பெற்று வருவது தான் இதுக்கு சரியான முடிவாக இருக்க முடியும். மக்களின் உணர்வையும் மத நம்பிக்கையும் புரிஞ்சிக்கிட்டு செயல்படணும். இதில் அரசியல் சதி இருக்கா இல்லைன்னா அதுக்கெல்லாம் அது உள்ளதான் நான் போக விரும்பலை. தெரியாத ஒரு விஷயத்தை நம்மளால் யூகத்தில் சொல்ல வேணாம்னா ஒரு பெரிய ஒரு சென்சிட்டிவ் விஷயமாக இருக்குது. அதனால் கேரள அரசாங்கம் இதில் சரியானபடி செயல்பட்டு அவங்க மத்திய உச்ச நீதிமன்றத்தை அணுகி பல்வேறு அமைப்புகள் வந்து ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்காங்க, இவங்களும் அதில் ஒரு பார்ட்டியாகி உண்மையான மக்கள் மனதில் எல்லாருக்கும் தெரியுது, அதை புரிஞ்சிக்கிட்டு இவங்க செயல்பட்டு பழைய நிலைமை நீடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தில் இவங்க வாதிட்டு பெற்றுத்தந்தால் அது அமைதி மக்களுக்கு நல்லதாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. சார், நீங்கள் உறுப்பினர் சேர்க்கை வந்து தொடர்ச்சியாக நடத்தி வருவீங்க, தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் எவ்வளவு பேர் உறுப்பினராக இருக்காங்க, உறுப்பினர் சேர்க்கை எப்பொழுது முடியும்? உறுப்பினர் சேர்க்கை வந்து எப்படி டிசம்பர் வரைக்கும் ஆகிடுமா? ஏன்னா நாங்கள் வந்து 2 கோடி தாண்டி ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஒரு கோடியை கிராஸ் பண்ணி ஒரு 110 அல்லது 120 crore 20 lakhs கிட்ட எங்களுக்கு உறுப்பினர் திரு ஃபார்ம் திரும்பி வந்திருக்கு, ஃபில்லப் பண்ண ஃபார்ம். அதில் சில இதில் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அந்த சில குறைகள் இருக்கும். 33 ஒரு உறுப்பினர் அட்டை இதில் ஃபார்மில் 33 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் ஃபில் பண்ணாமல் இருப்பாங்க, சில இதில் அந்த பேர் சரியாக எழுதாமல் விட்டுருப்பாங்க, அதெல்லாம் திருப்பி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எப்படியும் நவம்பர், இப்போ மழைக்காலமாகவும் இருக்குது, டிசம்பர் 2 நாங்கள் கொடுத்துருக்க ஃபார்ம்ஸ்லாம் ஃபில்லப் பண்ணிச்சா 2 கோடியை தாண்டி வரும். சார், அதிமுகவில் வந்து உறுப்பினர் சேர்க்கை முடிந்து 1 crore 10 lakh பேர் வந்துட்டு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காங்க, 40 lakh பேர் தற்பொழுது வரை வந்துட்டு 1.5 crore தொண்டர்கள் வந்து எண்ணிக்கை குறைந்திருக்கு, இதுக்கான காரணம் அவங்க அது வந்து அப்படி உறுப்பினர் சேர்ந்துருக்கிறதா அவங்க அட்டை கொடுக்குறதே எவ்வளோ தூரம் சரின்னு தெரியாது. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா கிராமத்து பேரூர் சிற்றூர்
நகரத்துலலாம் எங்கள் நிர்வாகிகளும் தொண்டர்களும் உறுப்பினர் சேர்க்கைக்கு வீடு வீடாக போயிட்டுருக்காங்க. இவ்வளோ பெரிய எஃபர்ட் 3 மாதமாக 4 மாதமாக நடக்கிறப்பயே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இப்போ தான் வந்து 1 crore 20 lakhs ரீச் ஆகிருக்கும். 1 crore 10 lakhs 20 lakhs கிட்டே இருக்கும். அதுலேயும் நிறையா ஃபார்ம்ஸ் நாங்கள் திருப்பி கொடுத்து வாங்கி ஃபில்லப் பண்ணாமல் அதில் சரியாக அடித்தல் திருத்தலிருந்து 100% சரியாக செய்யணுங்கிற நோக்கம் செய்கிறோம். அவங்க எதுவும் உறுப்பினர் சேர்த்ததாக எங்களுக்கு தெரியல, அவங்களாம் அறிவிச்சிருக்காங்க. நான் வாக்காளர் பட்டியலை வச்சு எழுதி உறுப்பினர் அட்டைகள் வழங்கியிருக்கிறது தான் எங்களுக்கு வர்ற தகவல். இல்லை அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால தான் நீ வர முடியல. ஏதோ ஃபுட் பாய்சன் ஆகிட்டு நீ கால் வரணும். அப்புறம் என்ன கேப்பீங்கன்னு பார்த்தேன், முதலமைச்சர் மேடைக்கு மேடை போய் உளுந்தூர்பேட்டையாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து இவ்வளவு 1 kilometer இவ்வளவு கொடுத்தோம் அவ்வளவு கொடுத்தோம் இவ்வளவு இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாரு. கேஸே என்ன அது, நீங்கள் யாரும் கேட்கவும் மாட்டீங்க, அவரையும் கேட்க மாட்டீங்க, எங்களை தான் 360 degrees நின்று கேள்வி கேட்குறீங்க. கேஸை ப்ரெஸ் மீட் அப்போ கூட நீங்கள் கேட்கலையே, வந்து அவர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது இல்லைங்க. நீங்கள் கேள்வியே ஒரு குறை கேள்வி கூட போக கூட இல்லையா, அமைதியான அப்படியே அமைதியாக இருக்கீங்க ரொம்ப, அப்படியே ஏதோ ஒரு இதான மாதிரி. என்னென்னா உறவினருக்கு அவர் டெண்டர் கொடுத்தது தான் அதில் வந்து அந்த கேஸ், அதானே அதானே கோர்ட்டில் போய் ஃபைல் பண்ண, அதுதான் வெற்றிவேலும் தங்கத்தமிழ் சொல்லும் முதல்ல சொன்னதை. அவருடைய சம்பந்தி சுப்பிரமணியம் டைரக்டராக இருக்கிற கம்பெனிலையும் பார்ட்னராக இருக்கிற கம்பெனி, அதுமாரி பையனோட சகலோட அப்பா ராமலிங்கமும் இருக்கிற கம்பெனி, இப்போ ரைடு அணிச்ச செய்யாதுறையோட பையன் நாகராஜ் இருக்கிற கம்பெனிகளுக்கு இவ்வளோ ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. அதில் இவ்வளோ இது வந்து அவங்க கன்சிடரேஷன் கொடுத்துருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு இவ்வளோ இழப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இவர் அதை விட்டுட்டு அந்த ஆட்சியில் அவர் டைவெர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறார். இப்போ வேர்ல்டு பேங்க் டெண்டர் படி நாம்ஸ் படி ராமலிங்கம் வந்து ஒரு பையனோட சகலோட அப்பா, அவருக்கு உறவினரில் தான் வர்றாரு. அதுக்கெல்லாம் இவங்க போய் பர்மிஷன் வாங்கியிருக்காங்களாங்கிறது இருக்குது, வேர்ல்டு பேங்க்கில் பர்மிஷன் வாங்கணும், அது பண்ணியிருக்காரா இல்லைங்கிறது தான் இவங்க இது முறைகேடுங்கிறது. அடுத்தது இவங்க வந்து உறவினர்களுக்கு இவங்க வந்து ஒர்க்கை கொடுத்து அதில் நிறையா அரசாங்கத்துக்கு நஷ்டம் வருதுங்கிறது தான் இது, அவர் டைவர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறார். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், அம்மா மேலே சொத்து குவிப்பு வழக்கு போட்டாங்க, அதில் பொதுச்செயலாளர்னு அவங்களுக்கு ஒன்றும் பிளட் ரிலேட்டிவ் கிடையாது, சுதாகரன் ஒன்று அவங்க பிளட் ரிலேட்டிவ் கிடையாது, திருமதி இளவரசி ஒன்று அவங்க பிளட் ரிலேட்டிவ் கிடையாது. அவங்க கேஸ் போடுறாங்கள டிவிஎஸ்சிக்கு உள்ள அவங்களுடைய ஏரியாங்கிறது யாரை வேணாலும் அவங்க பினாமிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணலாம், அவங்களுக்கு அவங்களுக்கு கூட இருந்தாலே போதும், தெரிஞ்சிருந்தாலே போதும், யாரை வேணாலும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்ப இவர் உறவினருக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லியோ, இவர் வந்து எங்கள் உறவினர்கள் அதனால் வந்து சொல்கிறாங்கங்கிறதுலாம் கிடையாது, அது உறவினர் கொடுத்ததான். இப்போ டான்சிலாண்ட் அம்மா வாங்கினாங்களே, அம்மா சைலண்ட் பார்ட்னராக இருந்தாங்க, அதில் ஆக்சுவலாக டான்சில வந்து 84 டெண்டர் போய் அது வந்து யாரும் எடுக்காத ஒரு கம்பெனியை ஒரு லேண்டை ஜெயா பப்ளிகேஷன் வந்து அதிக விலை கொடுத்து தான் எடுத்திருக்காங்க, அதில் அம்மா சைலண்ட் பார்ட்னர் தான். அதுக்கு வந்து இதாக இருந்துச்சு, அது ஹைகோர்ட்டில் போய் தானே ஜெயித்தாங்க. அது மாதிரி அவர் உறவினர்களுக்கு டெண்டர், குறிப்பாக சம்பந்தி, அவர் சம்பந்தி பற்றி அவரும் பேச மாட்டுறாரு, அவர் சார்பாக டிபேட்டில் போகிறவங்களும் பேச மாட்டுறாங்க. நீங்களே எங்களை சுற்றி சுற்றி நீங்கள் அருண் முருகன் உடம்பு சரியில்லை வரலங்கிறத கூட ஒரு குறிப்பு பார்த்து எண்ணி பார்த்து கேட்குற அளவுக்கு ஒரு தரவே இல்லை நீங்கள். அவர்கிட்ட இது தெரியலையா என்னன்னு தெரில. உங்கள் உறவினர் சுப்பிரமணியாருங்க, அவருக்கு இருக்கார்ல, அதில் அவர் ஒர்க்கு கொடுத்துருக்கீங்களே, உறவினருக்கு கொடுத்தது தப்பாங்கிறது தான் க்வெஸ்சன். அடுத்தது தான் அதில் எவ்வளவு தவறு நடந்திருக்கு, அதனால் எவ்வளவு அரசாங்கத்துக்கு நஷ்டம் வருதுங்கிறது. அதுக்கு அவர் தாண்டி பூச்சி வீரப்பாண்டி கட்ட போகிற மாதிரி வசனம் பேசினா நீங்களே அமைதியாக அதை லைவ் பண்ணிகிட்ருக்கீங்களே தவிர கேட்கப்பட்டிருக்கீங்க, அதுதான் வந்து மனசுக்கு வருத்தமாக இருக்குது. கேட்கணும்ல, கேள்வி கேட்கணும்ல, நீங்கள் அவங்க பதில் சொன்னாலும் கேள்வி அதில் கேள்வி வந்து ரெக்கார்ட் ஆகணும்ல. சிபிஐ விசாரணைக்கு அவர் பதவி விடணும்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் எல்லாமே கோரிக்கை, உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நான் ஏற்கனவே அறிக்கை சொன்னேன், அது மாதிரி தார்மீக பொறுப்பு இருக்கிற அளவுக்கெல்லாம் தன்மை இல்லாதவர் அண்ணன் பழனிசாமி, அதனால் அவர்கிட்ட போய் இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அவரால் அது வந்து பதவி விட்டு இறக்கப்பட்டாலே வெளியே அவர் போக மாட்டார், சேரை இறுக்கி பிடிச்சிட்டு உட்கார்றவர் தான் அவர். அவர் அவருக்கு கூட சேர்ந்த ஒரு 10-12 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரும்
மக்களால் இல்லை இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் முதல்வரை மாற்றணுங்கிற பதில அவர் மாற்றப்பட்டாலே வெளியே இதெல்லாம் காரணம் இல்லை சிபிஐ என்கொயரி பண்ணி அதில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அடுத்து அப்போ தான் அதுக்கப்புறமும் அவர் வர்றாரா இல்லை அந்த கேஸ் நடந்து கேஸில் திருப்பி வர வரைக்கும் நான் இறங்க மாட்டேன்னு கூட சொல்லலாம். அவர் மக்களாக பார்த்து அவரை இறக்குற வரைக்கும் அவர் இறங்க மாட்டார். அதனால் அதில் சிபிஐ என்கொயரி போட்டிருக்கிறது காரணமே பிரைமா ஃபேசி இல்லை இல்லைங்கிறாங்க. அப்படி கிடையாது, டிவிஎஸ்சி சரியாக விசாரிக்கலனால என்ன அர்த்தம்? இதில் ஸ்ட்ரைட் கேஸ் தானே, இதில் ஒன்றும் பெரிய சட்ட வல்லுநர்கள்ட்டெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயமே இல்லை. அவர் சம்பந்திக்கு ஒர்க்கு கொடுத்துருக்கீங்க, வேர்ல்டு பேங்கில் பர்மிஷன் வாங்கிட்டீங்களா, இன்னொன்று சம்பந்திக்கு ஒர்க்கு கொடுக்கலாமா? இவர் தான் அந்த ஹைவேஸ் அந்த கமிட்டியோட சேர்மனு, அதுதான் கேள்வியை. அதில் வந்து இவ்வளோ தூரம் அரசாங்கத்துக்கு லாஸ் வருது அப்படிங்கிறது தான். அதெல்லாம் விட்டுட்டு வேறு ராமலிங்கம் விஷயத்தை பேசிகிட்டு இருக்கார். அவர் சுப்பிரமணியம் விஷயத்தே பேசலை. ராமலிங்கத்துக்கு திமுக பில்ல ஒர்க்கு கொடுத்தாங்கன்னா அவர் அப்போ கான்ட்ராக்டர் இருந்திருக்காரு, கொடுத்துருக்காங்க. உடனே நான் திமுகவோட தொடர்பான்னு கேட்காதீங்க. ராமலிங்கம் ரொம்ப நாள் கான்ட்ராக்டர், சுப்பிரமணியம் பேரில் இந்த கான்ட்ராக்டர் தான் கேள்வியை. இது எல்லாருக்கும் தெரியும், நீ நம்ம வேணால் மறைக்கலாம். அதுக்கு குக்கிராமத்தில் உள்ளவங்களுக்கு கூட இதில் என்ன நடந்திருக்குன்னு தெரியும். ஓகே.